ரமேஷ் வர்மா, திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளராக இருந்து வருகிறேன். ஜெகநாதன் ஐயா, இவாளுக்கு அடிச்சாங்களோ? ஆமாங்கய்யா, செம்மடியா சங்கய்யா. கொலை பண்ணா அடிக்காம கொஞ்சுவாளோ? இப்போ மதுரைக்கு நான் விசிட் பண்ணும்போது வேல்ஸ் டிவி, நம்ம பழங்கானத்தில் ஹீரோ ஹோண்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் வந்து வேல்ஸ் டிவின்னு வச்சுருக்கிறாங்க. இவங்க இதை பற்றி நான் பல ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே கேள்விப்பட்டிருக்கிறேன். இவங்க வந்து எல்இடி டிவி அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது, சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு கூப்பிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஒரு விசிட் பண்ணி பார்ப்போமே அவங்க கம்பெனியை அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்ப அருமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சர்வீஸ் பண்ணி கொடுக்குற இதையும் பார்த்தேன், ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. அப்புறம் ஏதோ நேற்று வந்து ஒரு மிஷின் இறக்கிருக்கிறதா சொன்னாங்க. அது என்னென்னு பார்க்கும்போது எல்இடி டிவி பாண்டிங் அப்படின்னா, அந்த மிஷின் பாண்டிங், எல்இடி டிவி பாண்டிங் மிஷின் சொன்னாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த எல்இடி டிவியில் ஸ்க்ராச்சஸ்ஸு, இந்த கோடு அந்த மாதிரி இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி, சரி பண்ணி கொடுக்குற மாதிரி உள்ள அந்த மிஷின் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லேக்ஸுக்கு மேலே அவங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பப்ளிக் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கற்றுக் கொடுக்கறதுக்கு அதுக்காக அவங்க அந்த இதை வாங்கி இப்போ பண்ணுறதா சொன்னாங்க. இந்த வீக்லேருந்து கிளாஸஸ் கோர்ஸ், அதுக்குனே தனியாக கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அந்த மிஷின் நீங்கள் தனியாகவே பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏதோ 30% சப்சிடி கொடுக்குறதாகவும் சொன்னார். 7 to 10 lakhs வரைக்கும் அந்த பாண்டிங் மிஷின் கிடைக்குதான், அதை இவங்களே உங்களுக்கு வாங்கி தரதாகவும், அதுக்கு கவர்மெண்ட்லேருந்தே சப்சிடியும் தரதாகவும் சொன்னார். அது அதனுடைய ஓனர் மிஸ்டர் வேல்முருகன் சொன்னார். அதை நீங்கள் எல்லோரும் பயனடைஞ்சு ஒரு சிறு தொழில்ன்றதை காட்டிலும் அதை நீங்கள் நல்லபடியாக கற்றுக்கிட்டு நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் அவர் உறுதியாக சொல்கிறாரு. அதனால் மாணவ மாணவிகள் மற்றும் தொழில் முனைவோர்கள் தொழில் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த டிவி யூனிட், இதில் வந்து நல்லபடியாக வரணும்னு நினைக்கிறவங்க அவரை தொடர்பு கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்.